ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தொண்ணூக்கும்பட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜியாலஜி இதை பற்றியான இது போட்டிருந்தோம், ஜியாலஜி காலேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு ஸோ சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்டில் வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தது பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் எப்படி ஆகலாம், அந்த பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் ஆகணும்னா என்ன படிச்சிருக்கணும், ஸோ இதை தான் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் இந்த பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஜியாலஜியை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எர்த்தை பற்றியான ஸ்டடீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியாலஜி அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ஜியாலஜி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ யூஜி கோர்சஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஜியாலஜி படித்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம ரிசர்ச் சென்டருக்கு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போகலாம். ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு வந்துட்டு ஜியாலஜி படித்தீங்கன்னா போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்ணியல் துறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் அப்படின்னா என்ன, பிளானட்டரி ஜியாலஜினா என்ன, இதை பற்றியான ஸ்டடீஸ்னால் இதை என்னெல்லாம் படிக்கணும், இந்த பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் முடிச்சுட்டு எங்கே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புவியியல் தான். பட் எந்த இதோடைய இது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை பற்றியும், அந்த அமைப்பு வந்துட்டு எப்படி இருந்துச்சு, எப்படி உருவாச்சு, அங்கே என்னென்னலாம் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய வசதிகள்லாம் என்ன, அங்கே என்ன மாதிரியான நிலங்கள் இருக்குது, நிலங்கள் இருக்குதா, தண்ணி இருக்குதா, மனிதன் வாழறதுக்கான அமைப்புகள் இருக்குதா, ஸோ இதை பற்றியான ஒரு டோட்டல் ஸ்டடிக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா பிளானட்டரி ஜியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளானட்டரி ஜியாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிராஸ் டிசிப்ளினரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அந்த கிராஸ் டிசிப்ளினரி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஜியில் ஜியாலஜி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ் முடித்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது ஆக முடியும். பிளானட்டரி ஜியாலஜி அப்படின்னாலே இது ஒரு கிராஸ் டிசிப்ளினரி கோர்ஸ் தான், கம்பைன்டு கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கெமிஸ்ட்ரி, ஜியோ ஃபிசிக்ஸ் இதுதான் உள்ள இன்க்ளூட் ஆகுது. அப்புறம் மேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த பிளானட்டரி ஜியாலஜி முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிளானட்டரி ஜியாலஜியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியல் பாடிஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த செலஸ்டியல் பாடிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்து அப்படிங்கிறது பூமி அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து மிச்ச பிளானட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணு, மார்ஸு, ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாத்தையுமே, அதோடைய துணைக்கோள்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செலஸ்டியல் பாடிஸை பற்றி டோட்டலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த பிளானட்டரி ஜியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளானட்டரி ஜியாலஜி முடித்தவங்களுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த செலஸ்டியல் பாடிஸ் இருக்குது இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் மூன் எடுத்துக்குவோம், அந்த மூனுடைய மேப் லூனார் மேப் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் மார்ஸ், மார்ஸில் தான் இப்போ என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிள் நாசா வந்துட்டு நிறைய அங்கே வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது, அங்கே வந்துட்டு தண்ணி இருக்குதா, அங்கே வந்துட்டு நிலங்கள் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வல்கனோ எரிமலைகள் எப்படி இருக்குது, ஸோ இதை எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி பண்ணுறது பிளானட்டரி ஜியாலஜியோடைய வேலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளானட்டரியோடைய மேப்பிங் கொடுக்கறது,
அதை மார்க் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளானடரி ஜியாலஜிஸ்டோடைய முக்கியமான ஒரு வேலை. அவங்க என்னென்னலாம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித் ஹெல்ப் ஆஃப் அவங்க சேட்டலைட் யூஸ் பண்ணிக்குவாங்க, டெலஸ்கோப், ஸோ இந்த மாதிரியான, அதுக்கப்புறம் வந்துட்டு சேட்டலைட்ஸ் அனுப்பும் இல்லையா அந்த ஃபோட்டோஸ், அதையெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஸ்டடி பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. அங்கேருந்து இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் கலெக்ட் பண்ணி அனுப்பக்கூடிய சாம்பிள்ஸ், ஸோ அந்த சாம்பிள்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த சாம்பிள்ஸில் ஏதாவது மினரல்ஸ் இருக்குதா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தண்ணி க்கான அறிகுறி இருக்குதா, அந்த மண் வந்துட்டு எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சாயில் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பாறைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது, வேறு ஏதாவது உயிரினங்கள் அந்த மாதிரி ஏதாவது வாழ தகுதியான இடங்கள் அங்கே இருக்குதா அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறது தான் யாருடைய வேலை அப்படின்னா பிளானட்டரி ஜியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஜியில் வந்துட்டு ஜியாலஜி நீங்கள் படிச்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பிஜியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு என்ன செஞ்சுக்கணும், படிச்சிருக்கணும். பிளானட்டரி ஜியாலஜிஸ்டுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஹெச்டி அப்படிங்கிறது ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஜியாலஜியில், ஜியாலஜி சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான கோர்சஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச்டி வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஸோ பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாசா, இதே மாதிரி நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எதை பற்றியான ஸ்டடீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, எர்த்தை தவிர்த்து இருக்கக்கூடிய மிச்ச எல்லா பிளானட்டை பற்றியான ஸ்டடீஸ் தான் இந்த பிளானட்டரி ஜியாலஜி. ஸோ நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத அதை சொல்லலாம். நான் வந்துட்டு பெரிய ஆஸ்ட்ரோனட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. இல்லை வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளானட்டரி ஜியாலஜிஸ்ட் வந்து எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் நேம் வந்துட்டு துருக்குமுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸோட வரேன். அது வரைக்கும் நன்றி.